எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லெதர் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்னே சொல்லலாம். முதல்ல லெதரின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். லெதர் பிஸ்னஸ்னாலே லாபகரமான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. லெதர் வந்து இயற்கையானது, நச்சுத்தன்மையற்றது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு வந்து உகந்தது. ஏன்னா இது வந்து மக்கும் தன்மையோடு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிட முடியும். அது மக்கும் தன்மை கொண்டதுனால பிளாஸ்டிக்கை விட லெதர் பொருட்கள் வந்து சுற்றுச்சூழலை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவோட மொத்த பொருளாதாரத்தில் லெதர் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்நிய செலவாணியில் வந்து முதல் 10 இடங்களில் வந்து லெதரும் ஒன்றா இருக்குது. ஸோ இது நாட்டுடைய வருவாயை வந்து அதிகரிக்கிறதுனால இதோட பிஸ்னஸும் பெரிய அளவில் இருக்குது. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் லெதர் பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து லெதர் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்தது லெதர் ப்ராடக்ட்டுக்கான ரா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது எருமைகள் கால்நடைகளுடைய சதவீதம் வந்து 20%, ஆடுகள் செம்பரி ஆடுகளின் எண்ணிக்கை வந்து 11% இந்தியா பூர்த்தி பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய லெதரில் நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணி வீட்டிலிருந்தே சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் தான். நம்ம பண்ண போகிறது என்னென்னா லெதர் பர்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் தான். இது மென்ஸ் உமன்ஸ் யார் வேணால் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம எப்படி ஒரு பர்ஸை வந்து தயாரிக்கலாம் வீட்டிலையே, அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் சேல் பண்ண முடியும், இதிலிருந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பல விதங்களில் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லெதரில் பல ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஏன் பர்ஸ் சூஸ் பண்ணுறோன்னா பர்ஸ் வந்து எல்லாருக்கும் முக்கியமானது. எல்லாருக்கிட்டையும் பர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள்களில் ஒன்றா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஆவணங்கள், பணங்கள், நம்மளுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்குது. லெதரில் செய்யக்கூடிய பொருள்கள்லேயே அதிகமாக விற்பனையாகக்கூடியது இந்த பர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து பர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இதை தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், எப்படி இந்த பர்ஸை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கியிருக்கிறோம். இதை வந்து நம்ம வீட்லேயே செய்கிறதுக்கு வந்து லைசன்ஸ் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன், ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஒர்க் இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படும், ப்ராஃபிட் வந்து இதில் எவ்வளோ கிடைக்கும், இதை வந்து எங்கே எப்படி விற்கலாம், இதிலிருந்து நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகலாம், எப்படி டெவலப் ஆகலாம், இந்த பிஸ்னஸில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க முதல்ல ரா மெட்டீரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெதர் பர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு முதல் என்ன தேவை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு லெதர் பர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முதல்ல தேவையானது லெதர் தான். இந்த லெதர் வந்து பல இடங்களில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து பல குவாலிட்டிகளில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோடைய தடிமனை பொறுத்து தான் இதோடைய குவாலிட்டி வந்து நிர்ணயிக்கப்படுது. அதை வந்து நம்ம அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 ounce, 2 ounce, 3 ounce இப்படின்ட்டு பல விதங்களில் இருக்குது. அதோடைய தடிமனை பொறுத்து அதோடைய விலையும் மாறுபடும். இதில் பார்த்தீங்கன்னா 1 ounce வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், 2 ounce வந்து கொஞ்சம் மெல்லிஸ் அதிகமாக இருக்கும், 3 வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நம்மளுக்கு முக்கியமாக தேவையானது ஸ்டிச்சிங் மிஷின். இந்த மிஷின் வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான ஹெவி டியூட்டி மிஷினாக வாங்க வேண்டியது இருக்கும். இந்த பொருளெல்லாம் என்ன விலை வரும், இதை வந்து நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இதில் வந்து என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. பேசிக் டூல்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த லெதர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேசிக்காக சில டூல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். இதை பற்றியும் நான் அடுத்தடுத்த ஸ்லைடில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லெதர் ஸ்டிச் பண்ணுறக்கூடிய த்ரெட்ஸ் நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜிப், பட்டன், கம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த 5 பொருட்களில் நீங்கள் கவனம் செலுத்தினா போதுமானது. இந்த 5 பொருட்கள் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் ஒரு பர்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் வீட்லேயே. இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தாச்சு. இந்த ரா மெட்டீரியலை வச்சு நம்ம இப்போ எப்படி பர்ஸை தயாரிக்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல பர்ஸ் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு டிசைன். நம்ம எந்த மாதிரி பர்ஸை வந்து தயாரிக்க போகிறோம், அதோடைய டிசைன் எப்படி இருக்கும், இது வந்து கஸ்டமருக்கு விரும்பின மாதிரி நம்ம எப்படி தயாரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட்டும் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம ஒரு டிசைன் ரெடி பண்ணணும். நம்மளுடைய பர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டிசைன் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். நம்ம வந்து பேசிக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த டிசைனை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வந்து தயாரிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் அடுத்தடுத்து நம்ம சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு பர்ஸை உருவாக்க முடியும். நம்ம டிசைன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் வந்து எந்த மாதிரி த்ரெட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம், நூல் வந்து எந்த மாதிரி இருக்கும்
இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லெதர் வந்து எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது, லெதர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் வரும். நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி லெதரில் வந்து அவுன்ஸ் கணக்கில் இருக்குது. நம்ம வந்து லெதர் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கணும், நம்மளுடைய பர்ஸ் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 3 ounce இருக்கிறத வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப லேசாக இருந்தாலே போதும், நம்ம தயாரிக்கிறது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் லேசாகவும் இருக்கணும்னா நீங்கள் 1 ounce இருக்கிறத பயன்படுத்தலாம். நம்ம வந்து 2 ounce இருக்கிறத வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த 2 ounce இருக்கிறது வந்து அதிக தடிமனும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது 2 ounce தடிமன் இருக்கக்கூடிய லெதரை பயன்படுத்துறது நல்லது. இதற்கு பயன்படுத்தக்கூடிய த்ரெட்ஸ் வந்து நைலான் த்ரெட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். இது வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த த்ரெட்ஸை நம்ம வந்து வாங்கும்போது TEX 138 விட சிறியதாகவும் TEX 270 விட பெரியதாகவும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது. இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் த்ரெட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து த்ரெட்ஸோட சைஸையும் குவாலிட்டியும் குறிக்குது. ஒரு பர்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் 2 square feet இருக்கக்கூடிய லெதர் தேவைப்படும். இதில் நம்ம வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைனாக இருக்கும். இது வந்து பல பிராண்டட் கம்பெனிகளுடைய டிசைன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து தயாரிக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். அதே டைமில் வந்து கஸ்டமர் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சார்ட் பேப்பர் அல்லது கொஞ்சம் தடிமனாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அட்டையில் வந்து உங்களோட டிசைனை வரைஞ்சிக்கோங்க. வரைந்த இந்த டிசைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது வந்து லெதர் மேலே வச்சு மார்க் பண்ணிவிட்டு லெதரையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முதல்ல வந்து கட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து லெதர் மேலே வச்சு மார்க் பண்ணுறாங்க. மார்க் பண்ணுறத வந்து ஸ்கேலை வச்சு கட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அதை நாளைக்கு ஒன்றா மெர்ஜ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி டி பீஸ் மேலே வந்து சிஏ வைங்க, அதுக்கு மேலே வந்து ஏபி இந்த 2 pieces வச்சு டி பீஸை வந்து சேர்த்து மடிங்க. நம்ம இந்த 2வது இமேஜில் காட்டியிருக்கிற மாதிரி அந்த டியை வந்து கீழ்ப்பக்கமாக சேர்த்து மடிங்க. சேர்த்து மடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த 3வது ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பர்ஸ் வந்து ரெடி ஆகும். அதற்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் பாக்கி. கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெதரை வந்து என்னென்ன சைஸில் நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா சரியான அளவு இருக்கக்கூடிய ஒரு பர்ஸை வந்து ஈஸியாக வீட்டிலேயே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். முதல்ல வந்து நீங்கள் ஒரு 2 அல்லது 3 பர்ஸை வந்து தயாரித்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்களே நிறைய பர்ஸை வந்து தயாரித்து பழகிக்குவீங்க. முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 2-3 பர்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு அதிலிருந்து அனுபவம் கிடைக்கும், அதிலிருந்து நீங்கள் வந்து டெவலப் ஆக முடியும். ஆன்லைனில் வந்து நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய டைப் ஆஃப் பர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம சொல்லியிருக்கிறது வந்து ஒரு சிம்பிளான மாடல் தான். இதை விட கொஞ்சம் பெட்டராக உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய மாடல்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணலாம். 3வதாக நம்ம பார்க்க போகிறது உரிமம் பெற வேண்டுமா எப்படி பெறுவதுன்னு தான். முதல்ல வந்து நம்ம சின்ன லெவலில் பண்ணும்போது உரிமங்கள் எதுவும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை பிஸ்னஸாக பண்ணும்போது கடைகளிலும் ஆன்லைன்லையும் நீங்கள் சேல் பண்ணும்போது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இது வந்து பொதுவாக எல்லா கம்பெனிக்கும் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை. இது வந்து சாதாரணமாக ஒரு கம்பெனி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுறது தான். இது வந்து ஈஸியாகவே பல இடங்களில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் ஆடிட்டர் ஆஃபீஸஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன்லேயே கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நிறைய கன்சல்டன்ஸ் இருக்காங்க. நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து முக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பர்சஸ் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டு. உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து சேலே பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது வந்து இன்கம் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஐஇ கோடு வாங்க வேண்டியது இருக்கும். ஐஇ கோடு வந்து உங்களுக்கு இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் கோடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐஇ கோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐஇ கோடு வாங்கணும். 20 worker மேலே வச்சு நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ESIPF வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது தேவைப்படாது. இன் ஃபியூச்சரில் நீங்கள் வளரும்போது நிறைய ஒர்க்கர்களை வச்சு வேலை செய்யும்போது உங்களுக்கு இது தேவைப்படலாம். ஆரம்பத்தில் உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் மட்டுமே இதை வந்து தயாரிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கலாம். 2 அல்லது 3 பேர் நீங்கள் வந்து இதை வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணலாம். இன் ஃபியூச்சரில் வந்து இதை நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறமா ஒர்க்கர் வந்து நிறைய பேர் உங்ககிட்ட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ESIPF ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து கட்டாயமாக இருக்கும். ஸோ கம்பல்சரி லைசன்ஸில் வந்து இவ்வளவு தான். கம்பல்சரி லைசன்ஸில் வந்து இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக எடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து ரெக்கமெண்டட் லைசன்ஸில் வந்து MSME ரிஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன், ISO ரிஜிஸ்ட்ரேஷன், இது வந்து உங்களுடைய தேவைக்காக நீங்கள் பண்ணிக்கிறது. இது பண்ணுறது மூலிமா நம்மளுடைய பிஸ்னஸுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு அரசின் திட்டங்கள் மானியங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா MSME ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுடைய பிராண்டை வந்து மற்றவங்க காப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்மளுடைய டிசைனை மற்றவங்க காப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கும் உதவுது. ISO ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுடைய தரத்தை குறிக்கிது, நம்மளுடைய பொருள் தரமானது அப்படின்னு கஸ்டமருக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம ISO
லைசன்ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது வந்து ரெக்கமெண்டட் லைசன்ஸ் தான், நம்மளுடைய தேவைக்காக பண்ணிக்கிறது. ஆனால் இந்த கம்பல்சரி லைசன்ஸ் வந்து நீங்கள் கட்டாயமாக பண்ண வேண்டியிருக்கும். ஆரம்பத்தில் இந்த லைசன்ஸுக்கெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி உரிமம் பெற்றுக்கிறது அவசியமாக இருக்கும். அடுத்தது மிகவும் முக்கியமானது, இதற்கு முதலீடு எவ்வளவு தேவைப்படும்னு பார்க்கலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்மளுக்கு தேவையானது இடம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு வந்து நம்ம வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் சொல்லியிருக்கோம். இன்கேஸ் வந்து சிலருக்கு வீட்டில் இடம் இல்லை, எனக்கு வீட்டில் செய்யறதுக்கு வந்து அந்தளவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் இதற்கு போதுமானது. வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு வந்து மிச்சமாகும். உங்களுக்கு தனியாக நீங்கள் இடம் பார்த்து பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு 50 ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் தேவைப்படும். இது வந்து ஒரு மெயினான இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை, அவுட்டரில் கூட இருக்கலாம். இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் சார்ந்த பிஸ்னஸ்ங்கிறதுனால இடத்தை வந்து அந்தளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வந்து தொழில் செய்யறதுக்கு ஒரு ஏற்ற இடமாக இருந்தால் உங்களுக்கு போதுமானது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ஒரு 5,000-10,000 ரூபாக்குள்ளே வரலாம். மந்த்லி வந்து உங்களுக்கு ரெண்ட் 2,500-5,000 ரூபாக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்த பார்த்துருக்கலாம். அடுத்தது இருக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது வந்து லெதர் ஷீட்டு. இது வந்து நம்ம தேவையான அளவு வாங்கிக்கலாம். இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் உங்களுக்கு இந்தியா மார்ட் இந்த மாதிரி பல தளங்களில் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்றில் வந்து கண்டிப்பாக வாங்கிக்க முடியும். ஆஃப்லைன்லேயும் பல ஷாப்புகளில் வந்து இந்த லெதர் ஷீட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டைரெக்டாக அவங்க ஷாப்புக்கு போயிட்டும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்தது உங்களுக்கு முக்கியமாக தேவையானது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டிச்சிங் மிஷின் ஒன்று தேவைப்படும். அப்புறம் பேசிக் டூல்ஸ் தேவைப்படும். இந்த பேசிக் டூல்ஸ் வந்து உங்களுக்கு 1,000 ரூபாயில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறது மூலமாக வாங்கிக்க முடியும். இதற்கு நீங்கள் அலைந்து ஒரு இடத்துக்கு போய் டைரெக்டாக வாங்குறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ஸ்டிச்சிங் மிஷினும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மூலிமா வாங்கிக்கலாம். இதோடைய விலை வந்து குவாலிட்டியை தகுந்து மாறுபடும். நம்மளுக்கு மேட் இன் சைனாவில் பார்த்தீங்கன்னா 18,000-40,000 ரூபா வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. மேட் இன் இந்தியாவில் ஒரு நல்ல பிராண்ட் வாங்கணும்னா உங்களுக்கு 30,000-35,000 வந்து மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேட் இன் சைனாலேயே உங்களுக்கு நல்ல மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக நம்ம ஹெவி டியூட்டி மிஷின்ஸ் வாங்கி பயன்படுத்துறது வந்து முக்கியமானதாக இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு காஸ்ட் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கிக்கலாம். செகண்ட் ஹேண்ட்ஸ்லையும் நிறைய மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் OLX இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட்டில் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கிடச்சுன்னா அதுலேயும் வாங்குறது நல்லது தான். உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த மிஷின் வாங்குறது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட்லேயும் மிஷின் வாங்கிக்கலாம். உங்களுக்கு புது மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னா 20,000-க்குள்ளேயே நல்ல மிஷின்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதுலேயும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து த்ரெட்டும் உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடல் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாடல் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,900-2,000 ரூபா வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு தேவையான அளவு தான். நீங்கள் எத்தனை பர்சன் வந்து ஆரம்பத்தில் மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து ப்ரீமியம் வாலெட் பேக்கெட் பாக்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து 9 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து உங்களுடைய நேமை வந்து கம்பெனி நேமை வந்து அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வாங்கிக்கலாம். நீங்கள் 35 ரூபா ரேஞ்சில் போனீங்கன்னா உங்களுக்கு உட்டன் பாக்ஸே வந்து அவைலபிளாக இருக்குது. 9 ரூபீஸ்க்கு வந்து எப்பவும் போல் நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல பாக்ஸாக நீங்கள் கொடுக்கும்போது கஸ்டமருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும், ப்ராடக்ட் மேலேயும் ஒரு ட்ரஸ்ட் வரும். இது ஒரிஜினல் லெதர் தான், நம்ம வந்து ஒரிஜினல் லெதர் தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே பேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னே சொல்லலாம். நம்ம பேக்கிங்கை பற்றியும் பேக்கிங்கோட இம்பார்ட்டனை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த பேக்கிங்க்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட், இபி, லைசன்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன், ஒர்க்கர் அண்ட் அதர் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000-30,000 ரூபா வரைக்கும் செலவாகலாம். இதில் நீங்கள் ஒர்க்கரை வந்து கழிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து அமௌண்ட் இன்னும் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஒரு ஒர்க்கர் வந்து வேலை செஞ்சாங்கன்னா மினிமம் அவங்களுக்கு சேலரி வந்து மந்த்லி ஒரு 10,000-ஆவது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த அமௌண்ட் போட்டிருக்கேன். ஒர்க்கரை வந்து நீங்களே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒர்க்கர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், இபி, லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000-க்குள்ளே முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 50,000-75,000 இருந்தால் போதுமானது. இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இதற்கு கவர்மெண்ட் லோன்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் உதவுறதுக்கு வந்து அரசின் அமைப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து உதவுறதுக்கும் லோன்ஸுக்காகவும் இல்லை வந்து மானியங்களுக்கும் உதவுறதுக்கு வந்து அரசின் அமைப்புகள் வந்து நிறையா இருக்குது. நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது வந்து நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்குற லாபம் எவ்வளோ கிடைக்கும்னு தான் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் மூலப்பொருட்கள் வந்து 40% வந்து உங்களுக்கு ப்ரைஸ் போயிடும். அடுத்தது வந்து உற்பத்தி வந்து லேபர், ரெண்ட்,
ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% போயிடும். லாபம் வந்து உங்களுக்கு 30% வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் இதில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு இதற்கு மேலேயும் லாபம் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம உற்பத்தி பண்ண போறது வந்து ஒரிஜினல் லெதர் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ரா மெட்டீரியலே வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அதனால ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் ப்ராஃபிட் வந்து இதில் 30% போட்டிருக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். இதை விட அதிகமாகவே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு ஒரிஜினல் லெதர் வாலெட்ஸ் ஃபார் மென்ஸ் அண்ட் உமன்ஸ்னு போடுங்க, அதோடைய ப்ரைஸை பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வந்து லெதர் இல்லாமல் பல சிந்தட்டிக் ஐட்டங்களை வச்சு தயார் பண்ணக்கூடிய லெதர் மாதிரியே இருக்கக்கூடிய பல பொருட்களுடைய விலை தான் வந்து கம்மியான விலைகளுக்கு கிடைக்கும். கஸ்டமருக்கே தெரியும் லெதர் ப்ராடக்ட்ஸ்னால் இந்த விலை வரும் அப்படிங்கிறது வந்து கஸ்டமருக்கே தெரியும். நீங்கள் இதோடைய ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாலுமே உங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரிஜினல் லெதர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால இதோடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காகட்டும் நம்மளுடைய உழைப்பாகட்டும் இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இதோடைய விலை வந்து அதிகமாக தான் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கும் அது தெரியும். நம்ம குறைந்த விலையில் கொடுத்தோம்னா கஸ்டமருக்கும் வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்காது. ஒரிஜினல் லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க எப்படி இந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும். நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் செட்டிங்கே அதிகமாக இருக்கும்போது ப்ராஃபிட்டும் வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரிஜினல் லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த விலைக்கு வந்து சேல் ஆகுது ஆன்லைனில் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஹை அண்டு ஒவ்வொரு பிராண்டில் இருக்கக்கூடிய வாலெட்ஸோடைய ப்ரைஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 30,000-40,000 வந்து ஒரு வாலெட்டோட ப்ரைஸே இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான பொருளாக வந்து லெதர் இருக்குது, லெதர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணுறது மூலிமா லாபங்கிறது வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து இதை எப்படி விற்பனை செய்யலாம்னு பார்க்கலாம். விற்பனை வந்து 3 மோடில் வந்து நடைபெறுது. ஒன்று வந்து ஆஃப்லைன் மோட், இன்னொன்று வந்து ஆன்லைன் மோட், அப்புறம் எக்ஸ்போர்ட் நம்ம பண்ண முடியும். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வந்து இதை விற்பனை பண்ண முடியும். நீங்களே ஒரு ஷாப் வச்சும் கூட விற்பனை பண்ணலாம். இல்லைன்னா ஹோல்சேல் டீலர்ஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து அவைலபிளாக இருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ஹோல்சேல் டீலரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் சேல் பண்ணலாம். கிஃப்ட் ஷாப் வந்து நிறைய இடங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸ்டேஷ்னரி கடைகள் நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களை நம்ம சேல் பண்ண முடியும். மால்ஸில் சேல் பண்ணலாம். லோக்கல் பேக் ஸ்டோர்ஸில் வந்து சேல் பண்ண முடியும். எக்ஸிபிஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இடத்துல வந்து நம்ம ஸ்டால் போட்டு இதை வந்து சேல் பண்ணலாம். இல்லைன்னா வேற ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம இதை சேலுக்காக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஸ்டோர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கடைகளில் வந்து நம்ம இதை சேல் பண்ணுறது மூலிமா நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து நம்ம சேல் பண்ண முடியும். இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய தளங்களில் வந்து நம்ம இந்த லெதர் குட்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா தளங்கள்லையுமே நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண முடியும். இது வந்து மிகவும் சுலபமான விஷயம். டைரெக்டாக நம்மளுடைய வீட்டில் தயாரிக்கிறோம்னா வீட்டுக்கே வந்து பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணியை கிரெடிட் ஆயிரும். அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட். ஆரம்பத்தில் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப்லைன்லையும் ஆன்லைன்லையும் சேல் பண்ணி கொஞ்சம் நாட்கள் கழித்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பல நாடுகளுக்கு வந்து நம்ம இந்தியாவிலிருந்து லெதர் குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுறது மூலிமா பல நாடுகளுக்கு வந்து உங்களுடைய பொருட்களை வந்து விற்பனை பண்ண முடியும். இது மூலிமா கஸ்டமர்ஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய விற்பனையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதை ஒரு ஃபேக்டரி மாதிரி வச்சு ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இந்த பிஸ்னஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலை நாடுகள் பலவற்றில் வந்து லெதர் குட்ஸ் வந்து அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நாடுகளில் வந்து குளிர் வந்து அதிகமாக இருக்கும். குளிர் பிரதேசங்களில் வந்து லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இருக்குது. நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் லெதருடைய நன்மைகள் என்னென்னு சொல்லிட்டு, இது வந்து நீர் எதிர்ப்பியாக பயன்படுது அப்படிங்கிறலாம் பார்த்துருந்தோம். குளிர்ச்சி நிறைந்த இடங்களுக்கு வந்து இந்த லெதர் குட்ஸ் வந்து அதிகமாக பயன்படுது அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இதோடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு லெதர் குட்ஸை நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். அதிக அமௌண்ட்டையும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த பிஸ்னஸில் நம்ம எப்படி வளர்ச்சி அடையலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த பிஸ்னஸ் ஆகட்டும் அதில் உங்களுடைய தனித்துவத்தை வந்து காட்ட வேண்டியது முக்கியமாக இருக்கும். இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுடைய தனித்துவத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுடைய டிசைன் ஆகட்டும், ப்ராடக்ட் டெலிவரி ஆகட்டும், பேக்கிங் ஆகட்டும், எல்லாத்துலேயும் உங்களுடைய தனித்துவத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு பிராண்டையும் எந்த ஒரு பிஸ்னஸையும் காப்பி பண்ணாமல் உங்களுடைய தனித்துவத்தையும் உங்களுக்கேற்ற ஒரு பாணியையும் நீங்கள் வந்து வடிவமைச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்க வந்து காப்பி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கணுமே தவிர நீங்கள் மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய தனித்துவத்தை வந்து டெவலப் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். உங்களுடைய குவாலிட்டியில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களோட குவாலிட்டியிலையும் உங்களுடைய தனித்துவத்திலையும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய குவாலிட்டியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பிராண்ட் வந்து அப்போ தான் உருவாகும். உங்களுடைய குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதுக்கப்புறம் கஸ்டமரே அதை வந்து
உங்களுடைய பேரை வந்து கேட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது மூலிமா உங்களுடைய பிராண்ட் க்ரியேட் ஆகும். எனக்கு அந்த பர்ஸ் தான் வேணும், எனக்கு அந்த வாலெட் தான் வேணும், அந்த கம்பெனி இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து உங்களோடய கேட்டு வாங்குறாங்கன்னா அப்போ தான் உங்களுடைய பிராண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும், உங்களுடைய சேல்ஸும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கறது தான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் வளர்கிறதுக்கான ஒரே வழின்னு சொல்லலாம். இங்கே நம்ம பிராண்டிங்னா என்ன, ஒரு பிராண்ட் வந்து எப்படி உருவாகுது, நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பிராண்டிங் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது, நம்ம பிராண்டை எப்படி உருவாக்கலாம், கஸ்டமர் வந்து பிராண்டை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிராண்டிங்னா என்ன, பிராண்டை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது வந்து சிறந்த மார்க்கெட்டிங் உத்திகளை வந்து பயன்படுத்த வேண்டியது முக்கியம். கஸ்டமரை வந்து வாங்க வைக்க வேண்டியது தான் நம்மளுடைய பொறுப்பு. கஸ்டமர் எந்த வகையிலெல்லாம் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த வகையிலெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு வந்து கஸ்டமரை வந்து நம்ம ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி கஸ்டமரை வந்து ஈர்த்து நம்மளுடைய பொருட்களை வாங்க வைக்கணும். நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் யார், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வடிவமைக்கணும். ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகட்டும், வளர்ச்சி ஆகட்டும், எல்லாமே வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். சிறந்த மார்க்கெட்டிங் உத்திகளை வந்து பயன்படுத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பல நாடுகளுக்கு வந்து உங்களுடைய ஏற்றுமதியை வந்து விரிவுபடுத்தலாம். ஆரம்பத்தில் 1-2 நாடுகள் ஆரம்பித்து உங்களுடைய ஏற்றுமதியை வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் விரிவுபடுத்தலாம். அடுத்தது வந்து தொழிற்சாலையை விரிவுபடுத்தலாம். உங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதிக உற்பத்தி பண்ணும்போது அதிக நாடுகளுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ண முடியும். உங்களுடைய தொழிற்சாலையை வந்து விரிவுபடுத்தலாம். சாதாரணமாக ஒரு வீட்டில் நீங்கள் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை வந்து கட்டமைப்பதற்கான எல்லா அம்சங்களும் இந்த தொழிலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் நீங்கள் வந்து ஒரு லெதர் குட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பர்ஸோட நிற்காமல் பல பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணலாம். பெல்ட் ஆகட்டும், இல்லை வந்து பூட்ஸ் ஆகட்டும், பல பொருட்கள் இருக்குது. நம்ம போடுற ஜர்க்கின் ஆகட்டும், பல பொருட்களை வந்து நம்ம லெதர்லேருந்து உற்பத்தி பண்ண முடியும். ஆரம்பத்தில் ஒரு வாலெட்டில் ஆரம்பித்து சாதாரண வீடுகளில் ஆரம்பித்து பல நிறுவனங்கள் வந்து இப்போ பெரிய பெரிய தொழிற்சாலைகளாகவும் பெரிய முதலீடுகள் இல்லாமல் குறைந்த முதலீட்டில் சின்ன அளவில் ஆரம்பித்த பல பிஸ்னஸ் வந்து பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கை தான் காரணம். அதே போல் நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நம்பிக்கை வைத்து உங்களுடைய தொழிற்சாலையையும் தொழிலையும் விரிவாக்கம் பண்றதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தது வந்து உலகில் உற்பத்தி பண்ணக்கூடிய மொத்த லெதர் குட்ஸில் வந்து 13% பங்கு வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணப்படுதுன்னு சொல்லப்படுது. நமது நாட்டிற்கு வருமானம் தரக்கூடிய முதல் 10 இடங்களில் வந்து இந்த லெதர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் வந்து ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லா பிஸ்னஸ்லையும் நிறைகள் குறைகள் அப்படின்னு ரெண்டுமே இருக்கு. இந்த பிஸ்னஸ்லையும் அதே போல நிறை குறை ரெண்டுமே இருக்கு. இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன, குறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் நிறை வந்து இதனுடைய தன்மை தான். லெதரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சாஃப்டாகவும், இது வந்து நாட்கள் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நெகிழ்வுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறிடுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வயதாக வந்து இதோடைய குவாலிட்டி வந்து அதிகமாகிட்டே போகுது, இதோடைய விலையும் அதிகமாகிட்டு போகுது. ஓல்டு லெதருக்கு வந்து எப்போவுமே மதிப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து சுத்தம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, உங்களுக்கு நீர் போகாத பல பொருட்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு லெதர் பயன்படுது. ஸோ இதெல்லாம் வந்து இதோடைய முக்கியமான அட்வான்டேஜாக இருக்குது. லெதர் குட்ஸ் வந்து பயன்படுத்துறது நம்மளுடைய பழங்காலங்கள்லேருந்தே நீடிச்சுக்கிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து இது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இதை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம ஒரு லெதர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னா அவங்களே வந்து தேடி வந்து வாங்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோடைய டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இதோடைய குவாலிட்டியும் இதனுடைய தன்மையும் வந்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரிஜினல் லெதர் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து எப்போவுமே மக்கள்கிட்ட வந்து ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒரு ஷூ ஆகட்டும், ஒரு பெல்ட் ஆகட்டும், லெதரா ஒரிஜினல் லெதரா அப்படின்னு நம்ம பார்த்து தான் வாங்குகிறோம். ஸோ அது மாதிரி நம்மளுடைய வாலெட்ஸ் வந்து ஒரிஜினல் லெதராக இருக்கிறது தான் எல்லாருமே விரும்புவாங்க. நம்ம ஒரு ஒரிஜினலான லெதர் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது இதோடைய டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தனியாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதோடைய மார்க்கெட்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நஷ்டம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பில்லை. இது வந்து ஒரு கெடும் பொருள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இல்லை காய்கறிகள் ஆகட்டும், இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட நாட்குள்ளே பண்ணணும், இல்லைன்னா அது வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிற பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பல பிஸ்னஸில். ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதை வந்து எத்தனை நாள் வேணால் நீங்கள் வந்து வச்சு சேல் பண்ண முடியும். இதோடைய நான் முதல்ல சொன்ன மாதிரி இதோடைய மதிப்பு வந்து நாட்கள் ஆக ஆக அதிகம்தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. நீங்கள் வந்து ஒரு ரா மெட்டீரியல் ஆகட்டும், ஒரு பர்ஸ் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு சேல் ஆகலைன்னா அது வந்து எந்த ஒரு வகையிலையும் உங்களுக்கு நஷ்டத்துக்கு வந்து கொண்டு போய்விடக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய பொருள் வந்து சப்போஸ் சேல்ஸ் ஆகலினாலும் அதை வந்து நீங்கள் வாங்கின விலைக்கே விற்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பில்லை. இது வந்து கிட்டத்தட்ட கோல்டு பிஸ்னஸ் மாதிரி தான். உங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து இதனுடைய விலை அதிகரிக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இது வந்து அனைத்து வயதினரும் எளிமையாக பயன்படுத்த
இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்கு. ஒரு குழந்தையாகட்டும் இல்லை வயதானவர்களாகட்டும் யார் வேணால் இதை வந்து ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சில பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பயன்படுத்துறது வந்து டேஞ்சரான விஷயம்னு சொல்லுவாங்க, ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு டேஞ்சரும் இல்லை. இது வந்து ஒரு இயற்கையான பொருள் அப்படிங்கிறதுனால இதை வந்து எல்லாருமே ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம். இதில் வந்து எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தரக்கூடிய பொருள்களும் கலப்படம் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லா ஏஜ் குரூப்பும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஒருவர் வந்து ஒரு நல்ல பொருளை வந்து மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்க லெதர் குட்ஸை வந்து கிஃப்ட் பண்ணுறது தான் விரும்புவாங்க. அடுத்தது முக்கியமானது, அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இது இருக்கிறதுனால இதை நம்ம பண்ணுறது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு விஷயமாக இருக்கும். நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய தொழில்களில் வந்து இந்த லெதர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிராண்டு பார்த்தீங்கன்னா குறைவான பிராண்டடில் தான் இந்த மாதிரி வாலெட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த லெதர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் போட்டிகள் மிகவும் குறைவாக இருக்குது. இது முக்கியமான ஒரு நிறைய பார்க்கப்படுது. மற்ற தொழில்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த லெதர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் வந்து சிறந்த எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற பொருட்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இந்த பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சிறந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு வந்து எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில குறைகளை மட்டும் பார்க்க போகிறோம். அதிக விலை இருக்கிறதுனால எல்லா மக்களாலையும் லெதர் ப்ராடக்ட்ஸை வாங்கி பயன்படுத்த முடியாது. அடுத்தது வந்து லெதரின் டிமாண்டு தான். நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற மாதிரியே லெதர் வந்து ஃப்யூச்சர்லேயும் கரெக்டான விலையில் வந்து நிறைய லெதர் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா தோலுக்காக வந்து மிருகங்களை கொல்றது வந்து பல நாடுகளில் வந்து தடை பண்ணிக்கிட்டு வராங்க. இருந்தாலும் லெதர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற பல நிறுவனங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பல இடங்களில் வந்து இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து லெதருக்கு வந்து டிமாண்ட் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய விலைகள்லையே நம்ம வந்து லெதரை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஃப்யூச்சரில் வந்து இதனுடைய விலை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸுக்கு வந்து இதுவும் ஒரு முக்கியமான குறைபாடாக பார்க்கப்படுது. அடுத்தது வந்து டூப்ளிகேட் லெதர் வந்து அதிக அளவில் வந்து புழக்கத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய குறையாக தான் பார்க்கப்படுது. பியூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலியூரித்தீன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் தான் இது. வந்து போலி லெதர் வந்து உற்பத்திக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியலாக இருக்குது. இது வந்து பார்ப்பதற்கு வந்து ஒரிஜினல் லெதர் மாதிரியே இருந்தாலும் இது வந்து ஒரு டூப்ளிகேட் லெதர், ஃபேக் லெதர் அப்படின்னு பல பேர்களில் வந்து இதை அழைப்பாங்க. ஸோ நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து நம்ம மேலே டவுட் வரலாம், இது ஒரிஜினல் லெதரா ஃபேக் லெதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அவங்களுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இதனால் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆளாக வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து பிவிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியல் தான். இது வந்து விஷத்தன்மையுடைய ஒரு மெட்டீரியல். குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் கேன்சரை உருவாக்குற அளவுக்கு வந்து இதில் வந்து விஷத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி லெதர் ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய ஃபேக் ஐட்டங்களும் நிறைய கலப்படங்களும் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான குறைபாடாக பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.